ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக திருக்குறள் சிலபஸ் நம்ம பார்த்துட்டே வரோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா ஷோராக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் அமைச்சு. இங்கிலீஷில் இதை த ஆஃபீஸ் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து எப்படி இருக்கணும், அவங்களோட அறிவு திறமை எப்படி இருக்கணும், அதனால அந்த நாட்டுக்கு எப்படி உபயோகம் இருக்கும், இதுதான் இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயல், அந்த செயலுக்கான உதவிகள், நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற காலம், எந்த டயத்தில் வந்து ஒரு வேலையை செய்கிறீங்க அது, அப்புறம் அது எந்த விதமில் செய்கிறீங்க, எந்த மாதிரியான மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணி அதை செய்கிறீங்க, அப்புறம் நீங்கள் செய்கிற விஷயம் எவ்வளோ ஒரு ரேரான விஷயமா இருக்குது, எவ்வளோ அரிதான விஷயமா இருக்குது, எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது, அதை நீங்கள் எடுத்து செய்கிறீங்க, அப்படிங்கிற எல்லா விஷயமுமே அமைஞ்சது தான் வந்து ஒரு அமைச்சரவை. ஸோ இது எல்லாத்தையுமே செய்யக்கூடியவங்க தான் ஒரு சிறந்த அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதோட விளக்கம் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். செயலுக்கு உரிய கருவியும், அதாவது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஹெல்பிங்குக்கு நம்ம நிறைய பொருள் யூஸ் பண்ணிக்குவோம்ல, அதாவது உதவிக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், அந்த அமைச்சர் வந்து எதெல்லாம் உபயோகப்படுத்தி ஒரு வேலையை செய்கிறாரு, அவரோட அறிவு திறமையில் அது என்னென்ன யூஸ் பண்ணால் ஒரு வேலை நல்லா செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு அது. ஓகேவா, ஏற்ற காலமும் அப்படின்னா எந்த நேரத்தில் அதை செய்கிறாங்க, ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது எந்த டயத்தில் வந்து அதை செஞ்சு முடிக்கிறாங்க அது. ஓகேவா, செய்யும் வகையும் அப்படின்னா அவங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான வித்தியாசமான மெத்தட் யூஸ் பண்ணி சில விஷயத்தை செய்வாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி செய்கிறாங்க, ஓகேவா, அதுதான் செய்யும் வகையும். செய்யப்படும் அரிய செயலும் அப்படின்னாக்க ரொம்பவே கடினமான ஒரு செயல், ரொம்பவே அரிதான ஒரு விஷயம், ரொம்ப ரேராக நடக்கக்கூடியது. ஸோ அதை எப்படி செய்கிறாங்க அது. ஓகேவா, செயலை சிறப்படைய செய்யும் வல்லவன் அமைச்சன். ஸோ இது எல்லாத்தையுமே செய்கிறவங்க தான் வந்து ஒரு சிறந்த அமைச்சர் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இங்கிலீஷ் கப்ளேட் பாருங்கள். ஏ மினிஸ்டர் இஸ் ஹீ ஹூ கிராஸ்ப் வித் விஸ்டம் லார்ஜ். ஸோ ஒரு மினிஸ்டருங்கிறவங்க எப்படி இருக்கணும் அதுதான் சொல்லியிருக்கோம்ல. ஸோ ஹீ ஹூ கிராஸ்ப் வித் விஸ்டம் லார்ஜ். விஸ்டம் லார்ஜ் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ், அவங்களோட நாலேஜ் மீன்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து அந்த வேலையை எப்படி செய்கிறாங்க அந்த மெத்தட். ஓகேவா, ஸோ டைம், என்ன நேரத்தில் வந்து அந்த வேலையை செய்கிறாங்க, ஒர்க் மோடு, அவங்க வந்து எப்படிலாம் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அது. ஓகேவா, அண்ட் த ஃபங்க்ஷன் ரேர் ஹி மஸ்ட் டிஸ்சார்ஜ். ஸோ அவங்க செய்கிற வேலை வந்து ரொம்பவே அரிதானது, எல்லாருமே செய்ய முடிகிற செயல் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான செயல் அவங்க அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, இது எல்லாம் தான் வந்து இருக்குது ஒரு மினிஸ்டர் செய்யக்கூடிய சிறந்த செயலாக. ஓகேவா, ஸோ அதோட கப்ரேட் எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். அவங்க தான் வந்து ஒரு சிறந்த அமைச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த மினிஸ்டர் இஸ் ஒன் ஹூ கேன் மேக் அன் எக்ஸலண்ட் சாய்ஸ் ஆஃப் மீன்ஸ். ஸோ செய்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கும், அதில் எதை வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க அதுதான் சொன்னோம் மீன்ஸ்னு. ஓகேவா, ஸோ டைம், எந்த நேரத்தில் அவங்க செய்கிறாங்க, மேனர், எந்த மாதிரியான விதத்தில் செய்கிறாங்க, அதான் மேனர் ஆஃப் எக்ஸிக்யூஷன். த மெத்தட் ஆஃப் தேர் எக்ஸிக்யூட்டிங் த ஒர்க் அதுதான். அண்ட் த டிஃபிகல்ட் அண்டர்டேக்கிங், அது ஹவு டிஃபிகல்ட் தே ஆர் ஃபேஸிங், அந்த வேலை செய்யும் போது அவங்க என்னென்ன டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே தான் ஒரு மினிஸ்டர் வந்து அவங்கள ஒரு இன்டெலிஜென்ட்டானவங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ அவங்க ஒரு திறமையான அமைச்சர் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்த குரல் பாருங்கள். வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாட்டது அமைச்சு. அதாவது வன்கண் அப்படின்னாக்க உறுதி, உறுதியாக ஒரு வேலையை செய்கிறது. ஓகேவா, குடிக்காத்தல் அப்படின்னா அவங்கள நம்பி இருக்கக்கூடிய குடிமக்களை காப்பாற்றுறது. கற்றறிதல் அப்படின்னா இதை நீங்கள் ரெண்டு தான் புரிஞ்சுக்கணும், கற்று அப்புறம் அறிதல். அதாவது கல்வியை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, கல்வி அறிவு உங்களுக்கு கிடைக்குது, அது மூலியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவை எப்படி உபயோகப்படுத்துக்கிறீங்க, அதுதான் கற்று அப்புறம் அறிதல். அது ரெண்டு தனித்தனியான மீனிங். ஓகேவா, ஸோ ஆழ்வினையோடு அப்படின்னா முயற்சி, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி. இது எல்லாமே இருக்கிறவங்க தான் வந்து ஒரு சிறந்த அமைச்சர், அதுதான் ஐந்துடன் மாண்டது அமைச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ விளக்கம் பாருங்கள். அஞ்சாமையும் குடிப்பிறப்பும் காக்கும் திறனும், அதாவது பயப்படக்கூடாது ஒரு எந்த வேலை செய்கிறதுக்குமே அவங்க வந்து பயப்படக்கூடாது, அவங்க வந்து உறுதியானவங்களாக இருக்கணும், மன உறுதியோடு இருக்கணும். ஸோ அதுதான் வன்கண்ணுன்னு சொன்னால அது. ஸோ குடிப்பிறப்பு காக்கும் திறனும், ஸோ அவங்கள நம்பி இருக்கக்கூடிய மக்களை வந்து அவங்க காப்பாற்றணும், அதுதான் குடிப்பிறப்பு காக்கும் திறனும் சொல்கிறோம். கற்றறிந்த அறிவு, நம்மளுக்கு ஒரு அறிவு கிடைக்கும் நம்ம கல்வி கற்கிறது மூலியமாக. ஸோ அந்த அறிவை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அதுதான் இந்த இடத்துல பார்க்குறாங்க. கல்வி கற்கணும், அதுக்கப்புறம் அதை உபயோகப்படுத்தக்கூடிய அறிவு, அவங்க அதை எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க அதுதான் அறிவு. ஓகேவா, ஸோ முயற்சியும், இந்த எல்லா வேலையும் சேர்ந்து முடிக்கிறதுக்கான முயற்சியும் அவங்க மேற்கொள்ளணும். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு சிறந்த அமைச்சர். ஆகிய இவ்வாய்
ஐந்தும் திறந்த பெற்றவன் அமைச்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கிலீஷ் கப்ளேட் பாருங்கள். ஏ மினிஸ்டர் மஸ்ட் கிரேட்னஸ் ஓன் ஆஃப் கார்டியன் பவர். ஸோ அவங்களுக்குன்னு வந்து மக்களை காப்பாற்றக்கூடிய அறிவு இருக்கணும். ஓகேவா, அதுதான் கார்டியன் பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டிட்டர்மைண்ட் மைண்ட். டிட்டர்மைண்ட் மைண்ட்னா ஸ்ட்ராங் மைண்டு, பிரேவ் மைண்டு, ஸ்ட்ராங்காக இருக்கிறது, உறுதியான மனசு. லேர்ன்டு விஸ்டம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸோ அது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவையும் பயன்படுத்தணும். அதுதான் லேர்ன்டு விஸ்டம் அது சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மேன்லி எஃபெக்ட். மேன்லி எஃபெக்ட்னாக்கா வாட் ஆர் தி ட்ரைங் மெத்தட்ஸ், அவங்க முயற்சி என்னென்ன பண்ணுறாங்க, அதுதான் வித் த ஃபார்மர் ஃபைவ் கம்பைண்டு. ஸோ இந்த அஞ்சும் தான் வந்து ஒரு மினிஸ்டருக்காக சிறந்த தகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். த மினிஸ்டர் இஸ் ஒன் ஹூ இன் அடிஷன் டு த அஃபோர்சைட் ஃபைவ் திங்ஸ். ஸோ ஃபைவ் திங்ஸ் வந்து அவங்க எக்ஸலாக இருக்கணும், அவங்க ரொம்ப டேலண்டடாக இருக்கணும், அதை தான் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு பொசிஷன் ஆஃப் ஃபிம்னஸ். பொசிஷன் ஆஃப் ஃபிம்னஸ் அப்படிங்கிறது என்னென்னாக்கா வெரி ஸ்ட்ராங், ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கணும் எல்லா விஷயத்துலையும், உறுதியாக இருக்கிறது, அதுதான் சொன்னது. ப்ரொடக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸும் அவங்கள நம்பியிருக்கவங்கள காக்கணும், அதுதான் குடிக்காத்தல்னு சொன்னோம்ல அது. கிளியர்னஸ் பை லேர்னிங். ஸோ லேர்னிங்கும் அதில் ஒரு பாயிண்ட்டு, அது மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு அது ஒரு பாயிண்ட். ஓகேவா, அது கிளியர்னஸ். ஓகே, கிளியர்னஸ் பை லேர்னிங் அண்ட் பெர்சிவரன்ஸ். பெர்சிவரன்ஸ் அப்படின்னாக்கா கீப் ஆன் ட்ரையிங், விடாமுயற்சி, அதுதான். ஸோ இந்த அஞ்சும் தான் வந்து ஒரு அமைச்சருக்கு சிறந்த அஞ்சு விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அஞ்சு இது வெளிப்படையாக அவங்க சொல்லலை. ஸோ அதில் வந்து நாலு தான் வெளிப்படையாக தெரியுது, அஞ்சாவது இது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஒரு கல்வியை கற்கிறது ஒரு விஷயம், அறிதல் வந்து இன்னொரு ஒரு விஷயம். மொத்தம் அஞ்சு இது வருது இப்போ பாருங்கள். ஓகேவா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த குரல் பாருங்கள். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. ஸோ மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே இயற்கையாகவே அறிவு இருக்கும். ஸோ அந்த அறிவு கூட அவங்க புக்கு படிக்கிறதுனால, நூல் நிறைய கற்கிறதுனால கிடைக்கக்கூடிய அறிவும் சேர்ந்து ஒருத்தர் ரொம்பவே அறிவாளியாக இருக்கும்போது அவங்கள வந்து தோக்கடிக்கக்கூடிய கெட்ட விஷயம் வேற ஏதாவது இருக்குதா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுதான் மதிநுட்பம்ங்கிறது இயற்கையாக இருக்கக்கூடிய அறிவு. நூலோடு உடையோருக்குன்னா அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய அறிவோட நம்ம படிக்கக்கூடிய கல்வி அறிவு, இது ரெண்டுமே சேர்ந்து ஒருத்தர் அறிவாளியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதிநுட்பம் யாவுல முன்னேற்பவை. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு, அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு ஏதாவது அறிவு இருக்கிறவங்க இருக்கிறாங்களா, ஏதாவது ஒரு சூழ்ச்சியான விஷயம் இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ விளக்கம் பாருங்கள். இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கே உடையோருக்கு, அதுதான் இயற்கையாக இருக்கிற அறிவு கூட நூலறிவும் சேர்ந்துருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க அறிவை வந்து தோக்கடிக்கக்கூடிய வேறு ஏதாவது சூழ்ச்சியான அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளை முன்னிற்பவை எவை உள்ளன. ஸோ இவ்வளோ அறிவாளியாக இருக்கவங்களை தோக்கடிக்க முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அமைச்சரை வந்து வேறு எந்த ஒரு சூழ்ச்சியுமே வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இங்கிலீஷ் கப்ளேட் பாருங்கள். வென் நேட்டிவ் சப்டில்லி கம்பைன்ஸ் வித் சவுண்ட்ஸ் கால்காஸ்டிக் ரோல். அதாவது நேட்டிவ் சப்டில்லி அப்படின்னாக்கா நேச்சுரல் டேலண்ட். ஓகேவா, நேச்சுரலாக இருக்கக்கூடிய பான் டேலண்ட் கம்பைன் வித் சவுண்ட்ஸ் கால்காஸ்டிக் லோர். ஸ்கால்காஸ்டிக் லோர்னாக்கா தோஸ் ஹூஆர் கெய்னிங் நாலேஜ் த்ரூ த ரீடிங் புக்ஸு, அதுதான் படிக்கிறது மூலிமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. லோர்னா அறிவு, ஓகேவா, நாலேஜ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் சப்ஸ்டில்லி சர்பாசிங் ஆல். திஸ் சப்ஸ்டில்லிங்கிறது திஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட்டு வில் டாமினேட் எவ்ரி திங், அதான் சர்பாசிங் ஆல்னு சொல்கிறது. அது எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிடும். விச் நத்திங் ஸ்டாண்ட்ஸ் பிஃபோர். அது முன்னாடி வந்து வேறு எதுவுமே நிற்க முடியாது. அதான் சொன்னால எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட் முன்னாடி வேறு எந்த டேலண்ட்டுமே நிற்க முடியாது. ஸோ அதோட கப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். வாட் கான்ட்ரிவன்சஸ் ஆர் தோஸ் ஆர் ஸோ அக்யூட் ஆஸ் டு ரெசிஸ்ட் தோஸ் ஹூ போசஸ் நேச்சுரல் அக்யூட்னஸ் இன் அடிஷன் டு லேர்னிங். Those who are having knowledge of natural talented knowledge plus book knowledge. ஸோ அவங்கள டாமினேட் பண்ண வேறு யாருமே கிடையாது, அதுதான் இதில் சொல்லியிருக்குது. ஸோ அதை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த குரல் பாருங்கள். செயற்கை அறித கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். ஸோ செயற்கை அறித கிடைத்தும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து படிக்கிற அறிவால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும், நிறைய விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கலாம், நிறைய செய்வோம். ஸோ செயற்கை அறிவுங்கிறது நீங்கள் கல்வி கற்கிறது மூலியமாக கிடைக்கக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து உங்களோட இயற்கை அறிவு, நீங்கள் வந்து இந்த உலகத்தில் பழகக்கூடிய விதத்தினால பட்டறிவுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இயற்கையாக நீங்கள் அனுபவப்பட்டு கிடைக்கக்கூடிய அறிவை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியும். ஸோ அந்த அறிவு, படிக்கிற அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ அது கூட சேர்த்து இயற்கையாகவும் உள்ள அறிவையும் நீங்கள் பயன்படுத்தினா தான் எல்லாத்துலேயுமே வந்து திறமையானவங்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதோட விளக்கம் பாருங்கள். நூலறிவால் செயலை செய்யும் வகைகளை அறிந்த போதிலும், அதாவது நம்ம படிப்பறிவு நமக்கு இருந்தாலும்
உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டும். ஸோ உலகத்தில் உள்ளவங்கலாம் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த உலகத்தில் வாழ்கிறவங்க கூட நம்மளும் எப்படி வாழணுமோ அது அந்த மாதிரியான பழக்கம் உள்ள அனுபவ அறிவும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் கப்ளேட் பாருங்கள். தோ நோயிங் ஆல் தட் புக்ஸ் கேன் டீச், ஸோ அதான் புக்கில் உள்ளது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் படிச்சிருக்கலாம், நீங்கள் வந்து டேலண்டடாக இருக்கலாம், த்ரோ புக் வைஸ் டேலண்டடாக இருக்கலாம். ஆனால் திஸ் ட்ரூவஸ்ட் டேக் டு ஃபாலோ காமன் சென்ஸ் ஆஃப் மேன் இன் ஆக்ட். காமன் சென்ஸ் ஆஃப் மேன்னா டே பை டே ஆக்டிவிட்டீஸ் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ், நம்ம வந்து அனுபவப்பட்டு கிடைக்கக்கூடிய அறிவு. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த இடத்துல காமன் சென்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுவும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த டே டு டே லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியும். அதுதான் வந்து ட்ரூவஸ்ட் டாக்ட், கரெக்ட் நாலேஜ்ன்னு சொல்கிறாங்க. டாக்டிஸ் நாலேஜ் டு சர்வைவ் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. கப்ரேட் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். தோ யூ ஆர் அக்யூட்டேட்டட் வித் த தியோரட்டிக்கல் மெத்தட்ஸ், ஸோ தியோரட்டிக்கல் மெத்தட்ஸ் மீன்ஸ் வாட் ஆர் தி நாலேஜ் யூ ஆர் கெய்னிங் ஃப்ரம் புக் வைஸ் நீங்கள் படிச்சது. ஓகேவா? அதுதான் நம்ம ஆல்ரெடி சொன்னது. ஆஃப் பெர்ஃபார்மிங் அண்ட் ஆக்ட், அண்டர்ஸ்டாண்ட் த வேஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. ஸோ உங்களுக்கு புக் மூலியமாக கிடைச்ச நாலேஜ் இருந்தாலும், தியரட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலும், நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நாலேஜ் அதுதான் வந்து இந்த சொசைட்டி நமக்கு சொல்லிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அறிவு, அதுதான் அனுபவ அறிவு சொல்லுவோம்ல. ஸோ அது, ஸோ அதுவும் இருந்தால் தான் நீங்கள் வந்து சர்வை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ளவங்கலாம் எப்படி இருக்காங்களோ ஸோ அதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதை தான் சொல்லியிருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் த வேஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அதில் சொல்லியிருக்கிறது. டிரான்ஸ்லிட்ரேஷன் பார்த்துட்டு தமிழில் ப்ரொனவுன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படி ரீட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.